இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் இன் நர்வஸ் சிஸ்டம். ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் ஜஸ்ட் இப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அந்த செல்ஃபோனுக்கு சிக்னல் வந்து டவர் மூலமாக வருது. இப்போ நீங்கள் வந்து இப்போ இவங்க வந்து கால் பேசுகிறாங்க, ஓகேவா, கால் பண்ணுறாங்க, அந்த சிக்னல் வந்து டவர் கேட்ச் பண்ணி யாருக்கு பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட போகுது. ஸோ இது ஒன் டைப் ஆஃப் இம்பல்ஸ், ஒரு சிக்னல். அதே மாதிரி நம்ம பாடிக்குள்ள ஒவ்வொரு ஒர்க்குக்கும் வந்து பிரெயினுக்கு சிக்னல்ஸ் போகணும், திரும்பி ரிட்டர்ன் ஆகணும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து ஹாட், அதாவது கேண்டிலை டச் பண்ணுறாங்க. ஸோ டச் பண்ண உடனே உங்களுக்கு என்ன தோணுது, சுடுது. சுடுறதுனால அந்த கையை எடுத்துடுறாங்க. ஸோ அந்த எடுத்துறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு நர்வ்ஸ் இருக்குது, ஓகே. இந்த ரெண்டு நர்வ்ஸும் யாரோட கனெக்ட் ஆகிருக்காங்கன்னா, இது ஸ்பைனல் கார்ட், இது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ன்றது கிளியராக படிக்க போகிறீங்க. ஸோ அந்த சிக்னல்ஸ் பாஸ் ஆகி உடனே அந்த கையை நம்ம எடுத்துடுறோம் அந்த சூடுலேருந்து. ஸோ இப்படிப்பட்ட இம்பல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்ருக்கு. அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல், இப்போ இங்கே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வேலை செய்கிற மாதிரி இங்கே ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் கெமிக்கல்ஸ் இருக்கா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இம்பல்சஸ் ஆர் சிக்னல்ஸை. டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ், ஆல் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த என்வரான்மெண்ட் ஆர் டிடெக்டட் பை த ரிசப்டார் லொக்கேட்டட் இன் அவர் சீரி, தட் இஸ் இன் ஆர் சென்ஸ் ஆர்கன்ஸ் சச் ஆஸ் ஐஸ், நோஸ் அண்ட் ஸ்கின். இப்போது என்வரான்மெண்ட்டில் நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாம் எதை பார்த்து, இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா கண்ணில் பார்க்குறோம், ஓகே. கண்ணு ஒரு சென்ஸ் ஆர்கன். இப்போ ஒரு இடத்துல ஸ்மெல் வருது, இப்போ மல்லிப்பூ வாசனை வருதுன்னு வச்சுக்கோங்க. மல்லி செடி தோட்டத்தாண்ட போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்மெல் வருது, அது எதை வச்சு நீங்கள் பார்க்குறீங்க, மூக்கால், ஓகே. அண்டு ஸ்கின் வந்து சூடாக இருக்கா, சில்லாக இருக்கா, அந்த என்விரான்மெண்டல் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுது, ஓகே. இது எல்லாமே சென்ஸ் ஆர்கன்ஸில் இருக்கிற ரிசப்டார்ஸை வச்சு நம்ம டிடெக்ட் பண்ணுறாங்க, ஓகே. த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ரிசப்டார் இஸ் ட்ரான்ஸ்மிட்டட் ஆஸ் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அண்ட் இஸ் ரிசீவ்ட் பை த டென்ட்ரியேட் ஸ்டெப்ஸ் ஆஃப் த நியூரான். இப்போ இந்த எக்ஸ்டர்னல், அதாவது என்விரான்மெண்ட் மூலமாக சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுது இல்லையா, அதை வந்து எங்கே கொண்டு போகணும், நர்வ் இம்பல்ஸ் மூலமாக நியூரானில் இருக்கிற டென்ட்ரியாய்ட்ஸுக்கு கொண்டு போகணும். டென்ட்ரியாட்டிக் டிப்ஸ் ஆஃப் நியூரான்க்கு கொண்டு போய் ரிசீவ் ஆகுது. ஆன் ரீச்சிங் த ஆக்சியல் எண்ட் இட் காசஸ் த நர்வ் எண்டிங்ஸ் டு ரிலீஸ் எ கெமிக்கல். இப்போ இது வந்து அந்த ஆக்சியல் எண்டுக்கு போச்சுன்னா, இப்போ வந்து இதுதான் ஒரு நியூரானோட ஹெட்டு, அதாவது சைட்டான், இது ஆக்சியான், இங்கேயே டென்ட்ரியாய்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த டென்ட்ரியாய்ட்ஸ் பகுதியிலேருந்து இந்த ஆக்சியான் ரீஜனுக்கு போச்சுன்னா அப்போது ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். இந்த ஆக்சியான் ரீஜனுக்கு இந்த இம்பல்ஸ் போச்சுன்னா ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். அந்த கெமிக்கல் வந்து இந்த இடத்துல இருக்கலையே இந்த இதுதான் சினாப்சிஸ். அந்த சினாப்சிஸ் ரீஜன் அதாவது அந்த சினாப்சிஸ் ஆண்ட போயிட்டு அந்த எலக்ட்ரிக் இந்த சினாப்சிஸ் ஆண்டையும் உங்களுக்கு வந்து அதை கிராஸ் பண்ணும்போது, இப்போ இந்த சினாப்சிஸை கிராஸ் பண்ணும்போது இன்னொரு நியூரானோட அட்டாச் ஆகுது, இன்னொரு நியூரானோட போய் சேருது, அட்டாச் ஆகுது இல்லையா. அப்போ எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்து திரும்பி இன்னொரு நியூரானோட டென்ட்ரியாய்ட்ஸோட சேருது. ஸோ இப்படி தான் வந்து செல் பாடியில் இருந்து இம்பல்சஸ் ஒவ்வொரு இதுக்கும், அதாவது ஆக்சியான் மூலமாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. த ஃப்ளோ ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் ஃப்ரம் ஆக்சியல் எண்ட் ஆஃப் ஒன் நியூரான் டு த டென்ட்ரியான் ஆஃப் அனதர் நியூரான் த்ரூ எ சினாப்சிஸ் இஸ் கால்ட் சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன். இப்போ இந்த சினாப்சிஸ், அதாவது இது வந்து சினாப்சிஸ், இங்கேருந்து இது போயிட்டு இது ஆக்சியான், இங்கே வந்து செல் சைட்டியான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆக்சியான் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சியான்லேருந்து இந்த சினாப்சிஸ்க்கு போயிட்டு இந்த பக்கம் இருக்கிற இங்கே ஒரு நியூரான் இருக்கும், அதோட டென்ட்ரியாடோட கனெக்ட் ஆகிருக்கும். இது இங்கே ஃபார்ம் ஆகிற அந்த டிரான்ஸ்மிஷனுக்கு, அதாவது இதில் இருக்கிற சிக்னல்ஸ் வந்து இன்னொரு நியூரானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா. எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, சினாப்சிஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால அதுக்கு பேர் வந்து சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் சொல்கிறாங்க. ஸோ த எஃபெக்ட் ஆர் டீ விட்டு போயிருக்கு, இங்கே டீ போட்டுக்கோங்க. த எஃபெக்ட் ஆர் ஆர்கன் சச் ஆஸ் மசில் ஆர் கிளான்சில் தட் அண்டர்கோஸ் த டிசையர் ரெஸ்பான்சஸ்
எஃபெக்டார் ஆர்கன்ஸ்னா மசில்ஸ் இல்லை கிளாண்ட் செல்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று வந்து ஒரு பர்டிகுலர் ரெஸ்பான்ஸு. இப்போ இந்த எஃபெக்டார் இது பார்த்துக்கோங்க, ஹார்ட் பாடியில் கை டச் பண்ண உடனே இங்கே இருக்கிற மசில்ஸ் வந்து, அதாவது இந்த கை மூலமாக கையில் இருக்கிற மசில் வந்து அதை ரிமூவ் ஆகுது, அந்த அந்த இடத்துலேருந்து கை எடுக்க சொல்லுது. அதுவும் எஃபெக்டிவ் வேலை செய்யுது, அந்த இடத்து எஃபெக்டிவ் ரெஸ்பான்ஸை கொடுக்குது. த ஃப்ளோ ஆஃப் நர்வ் இம்பல்சஸ் ஃப்ரம் ஆக்சியல் எண்ட் ஆஃப் ஒன் நியூரான் டு டென்ட்ரியான் ஆஃப் அனதர் நியூரான் த்ரூ எஸ்எம் திரும்பி அதுவே தான் வந்திருக்கு. ஸோ இது நோ நீட் டு டேக் இட் ஆஃப், ஸோ ஜஸ்ட் டேக் இட் ஆஃப், இது வரையும் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன். இப்போ இங்கே பாருங்க, இந்த இது வந்து ஒரு ஆக்சியான் பாடி, இது வந்து ஆக்சியான் ஆஃப் எதோடது நியூரானோட ஆக்சியானும் இன்னொரு நியூரான் ரிசீவ் பண்ணுது, அது டென்ட்ரியான்ஸ். இப்போ இங்கே வந்து இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், இந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு இல்லையா இந்த இடத்துல, இதிலெல்லாம் டிரான்ஸ்மிட்டர்ஸ், இது தான் வந்து அந்த இம்பல்ஸை இந்த டென்ட்ரியாய்ட்ஸுக்கு அனுப்ப போகுது. ஸோ இந்த ரெண்டு ஜங்ஷனுக்கு பேர் சினாப்டிக் ஜங்ஷன். இந்த இடத்த வந்து சினாப்சிஸ் டிரான்ஸ்மிஷன், ஏன்னா இந்த இடத்துல டிரான்ஸ்மிஷன் நடக்குது, டிரான்ஸ்மிட்டர்ஸ் அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறதுனால என்ன ஆகுது, டிரான்ஸ்மிஷன் ஆகுது, சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் சொல்கிறோம். ஸோ இதை ரிசீவ் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறது வந்து அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை ரிசீவ் பண்ணுறதுனால அவங்களுக்கு பேர் வந்து ரிசெப்டார்ஸ். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் த கெமிக்கல்ஸ் விச் அலோ த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் ஃப்ரம் த ஆக்சியான் டெர்மினல் ஆஃப் ஒன் நியூரான் டு த டென்ட்ரான் ஆஃப் அனதர் நியூரான் ஆர் டு அன் எஃபெக்டார் ஆர்கன். இப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து ஒரு கெமிக்கல்ஸ் தான், அதுதான் வந்து இம்பல்ஸ் நர்வ் இம்பல்ஸ் ஆர் சிக்னல்ஸை வந்து ஒரு இதுலேருந்து இன்னும் ஆக்சியான்லேருந்து ஒரு நியூரானில் இருக்கிற ஆக்சியான்லேருந்து டென்ட்ரியான் ஆஃப் அனதர் நியூரான் இன்னொரு நியூரானுக்கு போகுது, இல்லையன்னா எஃபெக்டார் ஆர்கன் லைக் கை காலு கண் கண் இமைக்கிறது அந்த மாதிரி எஃபெக்டார் ஆர்கனுக்கு போகுது அந்த இம்பல்ஸ். ஸோ த இம்பார்ட்டண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ்ட் பை த நியூரான் இஸ் அசிட்டோகோலைன். ஸோ இதுதான் பெஸ்ட் ஒன், இந்த அசிட்டோகோலைன் தான் இந்த டிரான்ஸ்மிட்டாருக்கு பெஸ்ட் டிரான்ஸ்மிட்டார். அந்த டிரான்ஸ்மிட்டார் ரிலீஸ் பண்ணுற அந்த கெமிக்கலுக்கு பேர் என்ன, அசிட்டோகோலைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோடய பழைய வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்.